வணக்கம். உங்கள் பேர் ஐயா? என் பேர் கந்தசாமி. மலேசியாவிலேருந்து வந்திருக்கோம். நீங்கள் எத்தனை வருஷமாக இங்கே துறையில்? எனக்கு ஒரே ஒரு 6 வருஷம் துறையூர் குடியிலுக்கு வந்து போயிட்டுருக்கோம். எங்களை முத முதல்ல வந்து இந்த குரு வழிக்கு கொண்டு வந்தவங்க வந்து குரு வழிக்கு கொண்டு வந்தவங்க வந்து குப்புசாமி மலேசியா ஜீவா இவங்க ரெண்டு பேர் எங்களை வந்து வீட்டில் பார்த்தாங்க. இந்தமாரி குரு இருக்காங்க, வந்து குரு வழிக்கு வாங்க, ஐயா வந்து நிறைய வழி காட்டுவாங்க, பூஜையில் பூஜையெல்லாம் செய்யணும் வழி காட்டுவாங்க வாங்கன்னாங்க. ஆனால் அதுக்கு முன்பே ஒரு 15-20 வருஷத்துக்கு மலேசியா கூட வேலை செய்கிறவங்க மாரியாயின்றவங்க அவங்க வந்து மாதம் மாதம் கம்பெனியில் வசூல் பண்ணுவாங்க. எங்ககிட்ட ஐயா வந்து அகத்திய சன்மாக சொல்லி வசூல் பண்ணுவாங்க, அவங்ககிட்ட கொடுத்துட்டு வந்தோம். அந்த பின் தொடர்பாக ஒரு நாள் ஐயா ஆசி வந்து இப்போ கிடச்சிருச்சு. ஏன்னா ஆரம்பம் வந்து 15 வருஷத்துக்கு அது இருக்குது, எங்களுக்கு வந்து கிடச்சி. ஆனால் ரொம்ப நாளாக நான் குரு வழி போகணும்னு தேடிக்கிட்டு இருந்த வழி, குரு வழியில் போகலாம் போகணும்னு ஒரு தேடல். அந்த தேடல் கடைசியாக ஜீவா அவங்க குப்புசாமி மூலயமா டிங்கிலுக்கு போய் பூஜையில் கலந்துக்கிட்டு ஒரு அதுக்கு முன்னுக்கு நாங்கள் 6 வருஷம் அது 2 வருஷத்துக்கு முன்னுக்கே நாங்கள் வந்து அங்குள்ள பூஜையெல்லாம் கலந்துக்கிட்டோம். சைவமாக இருந்து அவங்க சொன்ன பிறகு அது சைவமாக இருந்து 2 வருஷத்துக்கு முன்னுக்கே அங்கே வந்து எல்லா பூஜையிலும் கலந்துக்கிட்டோம். சைவமாக இருந்து பூஜை, திருவிளக்கு பூஜை, எல்லா பூஜை அவங்க சொல்கிற பூஜையெல்லாம் போய் கலந்துக்கிட்டு ஐயாவோட முழுமையாக ஐயாவோட வழியில் பின்பற்றி அப்புறம்தான் அந்த 6 வருஷத்துக்கு முன்னுக்கு இங்கே குடியிலுக்கு வந்தோம். 50 வயசு பிறகு தான் ஞானோதயமே பிறந்துச்சு. பெரிய மாற்றம் எங்களுக்கு வந்து, பெரிய மாற்றம் எனக்கும் என் குடும்பத்துக்கும். ஐயாவோட முழு ஆசி கிடச்சிச்சு, வந்து கிடச்சி என்னோடய பிள்ளைங்க எல்லாமே நல்லபடியாக படித்து முடித்தாங்க. எல்லாமே கஷ்டப்பட்டு படிக்க வச்சு எல்லாமே பெரிய பதவிக்கு வந்தாங்க, வேலையெல்லாம் முடித்தாங்க. இப்போ ஐயாவோட ஆசியில் கூட கல்யாணம் பண்ணிட்டாங்க. ஐயா ஆசி வாங்கிட்டு தான் கல்யாணம் பண்ணாங்க, மகன் வந்து ஐயா ஆசி வாங்கி கல்யாணம் பண்ணாங்க. ஐயா வந்து பார்த்த பிறகு நான் எந்த காரியம் எடுத்தாலும் எனக்கு எல்லாமே ஜெயந்தான். நான் எந்த எதுக்குமே நான் பயப்பட மாட்டேன். ஐயா கூட துணையாக இருக்காங்க, கூடவே இருக்காங்கன்னு அந்த ஒரு எண்ணம் எனக்கு எப்போவுமே இருக்கும். எந்த ஒரு எதிர்ப்பு வந்தாலும் நான் பயப்பட மாட்டேன், ஏன்னா ஐயா என் கூடவே இருக்காங்கன்னு அந்த ஒரு இன்னும் அந்த ஐயாவோட ஆசி இருக்குது. அதனால் பயம் இல்லை எனக்கு. ஆமாம், ஆ தொண்டு செஞ்சுருக்கோம் நாங்கள். தொண்டுன்றது அன்னதானம் செஞ்சுருக்கோம், அங்கேயும் பூஜையில் கலந்துக்கிட்டு அன்னதானம் செஞ்சுருக்கோம். அப்புறம் வெளியில் ஒரு தடவை எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சு. அங்கே வந்து 2.5 கட்ட கோயில்னு சொல்லுவாங்க, அது வந்து கோசலங்கூரில் இருக்குது. அங்கேயும் போய் நாங்கள் ஒரு வசூல் பண்ணோம். ஒண்டியில் நான், என் மனைவி மாரியம்மா, அம்மா குணபதி, நாங்கள் 4 பேரும் போயிட்டு தெரியாத ஒரு இடத்துல வசூல் பண்ணி ஐயா கிட்ட ஒரு ஏறக்குறைய அப்போ வந்து ஒரு 600 வள்ளி மலேசியா காசு வசூல் பண்ணி ஒரு 3 ஹவர் 4 ஹவரில் வசூல் பண்ணி ஐயா கிட்ட வந்து அங்கே ஒப்படைச்சோம் டிங்கில்ல. இது வந்து பெரிய தொண்டு. இது வரைக்கும் என் வாழ்க்கையில் நான் அது செஞ்சதே இல்லை, அது ஆரம்பம் அந்த தொண்டு செஞ்சது. அப்புறம் பிறகு வந்து வேறு ஒரு இடத்துல அம்மா குணபதி அவங்க கூப்பிட்டாங்க ஒரு இடத்துக்கு, அங்கேயும் போய் வசூல் பண்ணோம் அம்மா கூட போயிட்டு. அங்கேயும் அது ஒரு அனுபவம், ஏன்னா அந்த உண்டியில் ஏந்தி வசூல் பண்ணி என் வாழ்க்கையில் நான் அதை செஞ்சதே இல்லை. இது அனுபவம், அதெல்லாம் அனுபவம். அது இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. நான் ஐயா பார்க்க வரும்போது கூட ஐயா ஆசி சொல்லி அன்னதானத்துக்காக நாங்கள் வசூல் பண்ணி தான் எடுத்தாந்து ஐயாட்ட ஒப்படைச்சோம். நான் ஒவ்வொரு தரையும் வரும்போதும் ஆனால் வசூல் பண்ணி காசு எடுத்தாந்து அன்னதானத்துக்காக ஐயாட்ட வந்து ஒப்படைக்கிறோம். இப்போ இன்னமும் நடந்துக்கிட்டு இருக்கு. இது வந்து டிங்கில் மூலயமா தெரிய வந்துச்சு. அதுக்கு பிறகு ஜீவா அவங்கெலாம் வரும்போது இதெல்லாம் சொல்லுவாங்க, அன்னதானத்துக்கு ஏற்பாடு செய்யுங்க அப்படின்னு. ஸோ செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அங்கே தமிழ் மன்னன் பிடாசு அங்கேயும் பூஜையெல்லாம் செய்வாங்க, அங்கேயும் சில பொருள் உதவி செய்வோம். இடையிடையில் ஃபங்க்ஷன்லாம் வரும், அதெல்லாம் பொருள் உதவி செய்வோம். அப்புறம் இடையில் என்னோடய வீட்டில் கூட திருவிளக்கு பூஜையெல்லாம் வச்சோம்,
அதுக்கும் பொருள் தேடி பண உதவி வசூல் பண்ணி கொடுத்துருக்கோம். எங்களால் முடிஞ்சது. தெரியாத அன்பர்கள் நான் பார்க்குறவங்கள எல்லாமே ஓம் முருகான்னு சொல்லுங்கன்னு சொல்லியிருக்கேன். ஐயா பற்றி ஐயா நாமத்தை சொல்ல சொல்லியிருக்கேன். ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிய சுவாமிகள் தொடிகள் போற்றின்னு சொல்ல சொல்லியிருக்கேன். அப்புறம் சரவணஜோதியே நமோ நம ஓம் சரவணபவ அருப்பெருஞ்சோதி அருப்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருப்பெருஞ்சோதி இந்த இது நாமத்தை எல்லாமே சொல்லி பூஜைக்கும் வந்திருக்காங்க ரொம்ப பேர். இங்கேயும் வந்திருக்காங்க, என் கூட வந்து வந்திருக்காங்க, கூட்டிகிட்டு வந்து ஐயாவோட ஆசி வாங்க வச்சுருக்கோம். இந்த தடையும் வந்திருக்காங்க. நான் ரொம்ப நாளாக சொல்லிக்கிட்டு இருந்தேன் வாங்க ஐயா வந்து பாருங்கன்னு. இப்போ என் கூட வந்திருக்காங்க, அவங்களும் வந்திருக்காங்க, அந்த ஃபேமிலி அடுத்தது வருவாங்க உங்ககிட்ட பேச, அவங்களும் வந்திருக்காங்க. அப்புறம் மனைவி கூட பார்க்குறப்பெல்லாம் சொல்லுவாங்க கூட இந்தமாரி ஐயா இருக்காங்க வந்து நாமத்தை சொல்லுங்கள், முறை ஓம் முருகான்னு சொல்லுங்கள், அடிமை காப்பாற்றையேன்னு சொல்லுவாங்க, சொல்லுங்கள். அது ரொம்ப பேருக்கு நல்லது நடந்திருக்கு. ஏன்னா இடையில கூட ஒரு 3 மாதத்துக்கு முன்னே கூட ஒருத்தர் வந்தாங்க ஐயா பார்க்க சொல்லினேன். திருச்சி வந்தாங்க, திருச்சியில் வந்துட்டு ஐயா பார்க்க முடியாத போயிட்டாங்க. மறுபடியும் வந்தாங்க இன்னொரு 2 வாரம் கழித்து வந்து ஐயா பார்த்துட்டு திரும்பிட்டு ஐயா பற்றி குடியில் உள்ள நிகழ்ச்சியெலாம் பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு மறு தடவை நான் வரும்போது இந்த தடவை வரும்போது பெரிய தொகை கொடுத்து அனுப்புனாங்க. இந்தமாரி ஐயா கிட்டே போய் அன்னதானத்துக்காக காசு கொடுங்க அப்படின்னு அவங்க ஆசி. அவங்களுக்கு நிறைய நல்லது நடந்தது வாழ்க்கையில், அவங்களுக்கு நான் சொல்லி நடந்து. ஸோ அவங்களும் பண உதவி செஞ்சுருக்காங்க. இது நடந்தது விஷயம். வேலையில் ரொம்ப மாற்றம், எனக்கு பெரிய பிரச்சனை வந்துச்சு எனக்கு வேலையில். ஐயாகிட்ட நாமத்தை தினமும் பூஜையில் வேண்டுகோள் வச்சு அந்த பிரச்சனை அப்படியே விலகி போயிடுச்சு, என்னை விட்டு விலகி போச்சு. அது பெரிய மாற்றம் எனக்கு. அது பிறகு நான் பூஜைக்கு ஐயா வந்து பார்த்துட்டு போன பிறகு அங்கே என்னோடய கம்பெனியில் வந்து நிறைய சில உருவங்கள் அங்கே தெரிஞ்சுக்கிட்டு இருக்குது அந்த இடத்துல. அது ஐயா பார்த்துட்டு போன பிறகு என்கிட்ட நெருங்கவே இல்லை இன்ன வரைக்கும். ஆனால் ரொம்ப பேர் பார்த்துருக்காங்க, செஞ்சுருக்காங்க, பயமுறுத்திருக்காங்க. ஆனால் என்கிட்ட இது வரைக்கும் வந்ததே இல்லை. இது வந்து என்னோடய ஐயாவோட ஆசி தெரியும் எனக்கு பலமாக இருக்குன்னு. ஆனால் அது நடந்தது. ஏன்னா கம்பெனியில் வேலை இடத்துல ஒரு ரூமுக்கு போகும்போது இருட்டான ரூமு லைட்டு ஆன் பண்ணிவிட்டு போகும்போது அந்த இடத்துல கது வந்து ரொம்ப கிராஸாக சாத்தியிருக்கு. ஆனால் எனக்காக அந்த கது திறக்கப்பட்டது. இது யாரும் நம்ப மாட்டாங்க, சொல்லக்கூடாது இந்த இடத்துல இதெல்லாம் இப்படி நடந்துச்சுன்னு. அது தெரியல எப்படின்னு இருந்தாலும் இது நடந்தது, எனக்கு நடந்தது. பயம் இல்லாமல் அங்கே போயிட்டு எனக்கு என்னடா திடீர்னு கவு திறக்குது எனக்காக, யாரும் நம்ப மாட்டாங்க. ஆனால் கவு திறந்து விட்டுச்சு, இது நடந்தது. என்னை கண்டு ஓடிச்சோ அப்படின்னு தெரியல, இது நடந்தது உண்மை. இப்போவும் பிரச்சனை தான் அவங்களுக்கு, மனைவிக்கு பிரச்சனை தான் வந்தோம். அவங்க சில இது இருக்குது, ஐயாட்ட ஆசி வாங்கிறதுக்காக வந்திருக்கோம், ஐயா ஆசி இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதன்படி போய்கிட்டு இருக்கோம், நிச்சயமாக வேண்டுகோள் வச்சுக்கிட்டு இருக்கோம், அது நல்லபடியாக நடக்கும். அடுத்த தடவை வந்து நான் அதை பற்றி பேசுகிறேன். ஓ முருகா, ரொம்ப நன்றி முருகா.